பட்டிதரம் பட்டிக்கு எப்படி போறது? ஆமா, நீங்க யாரு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன், பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா. அப்படியா, வாத்தியாரா? என்ன தம்பி, நீங்க வந்த வழியிலதான் ஊர் இருக்கு. வாங்க, பேசிட்டே போவோம். ஏங்க, உங்க பேர் என்ன? அம்மா வசை, பிஏ. பரவாயில்லையே, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அது படிப்பு இல்லப்பா, என் இன்சியல். ஒரு சோசியகாரன் சொன்னா, உன் இன்சியல முன்னாடி போடாத, பின்னாடி போடு, அதிர்ஷ்டம் கூறிய பத்துட்டு கொட்டுன்னு சொன்னா. கொட்டுச்சா? கூற பிஞ்சு போய் தூசி விட்டுனாதான் மிச்சம். ஐயோ, அப்படியா? ஆனா நான் விவரமானவன். அண்ண, என்னடா சொன்ன? இல்ல, எங்க போயிட்டு வரீங்க? சந்தையில ஊய மொண்டாட்டிய பிச்சுட்டீங்களா? அறிவேட்டவன, முயல் குட்டியாட்ட வாங்கிட்டு போறேன். ஓஹோ, அந்த முயல்ல இருந்து ஒரு அக்கையை பிச்சு கொடுத்தீங்கன்னா நான் காதை குறைஞ்சுகிட்ட போய் சேருவேன். அறிவு இருக்கா? ஏது போட, சரியான மழைய முயல் குட்டியில போய் ரெக்கை இருக்கிறான். ஆமை நினைச்சான். சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கு. வாங்க போலாம். அப்படியா? தம்பி ஊர் வந்தாச்சு. எங்க மக்களே காணும்? மக்கள்லாம் வரமாட்டாங்க, நைட்ல புரணி பேச வருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனோம் அதை சொல்லுங்க முதல்ல. தம்பி, அப்படியே ரைட்ல போ, அப்படியே கொஞ்சம் லெப்ட்ல போ. அங்க தவக்கல ரசீர் பண்றோம்னு போடு போட்டுருக்கோம், அங்க போகாத. அதுக்கு பக்கத்துல போ, சட்டசபை மாதிரியா கூச்சல் குழப்பமா இருக்கும். அதான் உங்க ஸ்கூல். இங்க கூட பசங்க சத்தம் போடுவாங்களா? ஆமாப்பா. இன்னொரு விஷயம், என்னத்த மூலம் பார்த்த எங்கெல்லாம் சாப்பிடு, புரியுதா? போ. பாட்டை எதிர விட்டேன். நாக்கு சேவை பரவாயில்ல, குடுங்க சார், தூக்கிட்டு ஓடிடுவோம் போறேன். எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்க விசாலமா தங்கணுங்கிறதுக்காக நாட்டாம ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணிருக்கார், அங்கதான் வந்திருக்கோம். சின்ன வீடா? சின்னதாக இருக்கும் வீடு. என்ன சாவிய தேடுறா சார்? உங்க இருக்க போர் வீரன் வாழ உருவுற மாதிரி ஒரு ஸ்டைல், கவனிச்சீங்களா? பழைய சாவி திறந்துருச்சே. புடி கிடைக்க மாட்டேங்குது. பாண்டியன் சார், எனக்கு நாட்டுப்புற பாடல்னா ரொம்ப பிடிக்கும், அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொல்லங்குடி கருப்பா இருக்கல, தூங்க வைக்கிற மாதிரி என்ன ஒரு பாட்டுங்க? இப்ப எல்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்க இதை வச்சுட்டு தானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டல்ல கரப்பாம்பூச்சி பள்ளி கலந்து முட்டை போட்ட மாதிரி கலர் கலரா இருக்கே, அது என்னங்க? விட்டமின் மாத்திரை. எங்க ஊர்ல வைட்டமின் மாத்திரைன்னு சொல்லுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனாலதான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும், இத சாப்பிட்டா உடம்பு நல்லா தடியா வரும். எனக்கு என்னமோ பண்ணுது, நான் போயிட்டு வந்துடுவா. தாராளமா போயிட்டு வாங்க சார், அந்த பக்கம் போங்க, சீக்கிரம் போங்க. போங்க, பெரிய கிணறும் சின்ன செம்புமா இருக்கும், ரெண்டையும் பார்த்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த விட்டு அந்த சத்து, ரெண்டு மாதம் சத்தத்துக்கு ரெண்டு காலம் தரையில ஊன முடியும். நீங்க என்னதே எடுப்புல நிக்க மாட்டேங்குது. ஓஹோ, அடடா, உடம்புல பலம் ஏறிக்கிட்டு இருக்குது. பிச்சையா, இந்த பக்கம் கண்ணு தெரியலையா? ஓ, இங்க இருக்கியா பிச்சையா? அதுக்கெல்லாம் மூஞ்சி வேண்டாம், பிச்சை எடுக்கிறதுக்கு. ஓ, பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? ஓஹோ, ஸ்டெப் கட்டிங் வேற, 15 ரூபாய் ஆகும். அது மட்டும் இருந்துச்சுன்னா மாசத்துல 10 நாள் சந்தோஷமா கிடைச்சிருவேன். உள்ள உட்கார்ந்து சூடு கூட ஆறல, அதுக்குள்ள தேடி பிடிச்சி வந்துட்டீங்களா பிச்சை கேட்கறதுக்கு? போயா. யோ, எந்த பெரிய மட்டும் என்ன வந்து தேடி காசு போடுறான்? வேலையை பாத்துக்கிட்டேன். பிச்சை எடுக்கிறதா எங்க வேலையா? நீ என்ன போக சொல்றது? நீ பிச்சைக்காரன விரட்டதான் என் வேலை. போயா. வர வர பிச்சைக்கார பசங்க தொந்தரவு தாங்க முடியல. இன்னும் இங்க பொடுந்த கட்டில காணும். அது கூட அடிக்கடி இடம் மாறி இருக்கு. நம்ம நடந்தே மூடி இருக்க வீடு மறந்து கிடக்குது, உள்ள அழு வரல. பாக்கிய புள்ளதான் வந்த உன்ன பழைய பேர் போயிட்டானே, மல்லிய போட்டானே.
இந்த ஒப்பாரி கூட நல்லாதான் இருக்கு. இது என் டேப் பண்ணு. போறப்ப நல்லாதானே இருந்தான். என்னது விட்டமின் மாத்திரை நினைச்சு தூக்கு மாத்திரை சாப்பிட்டானா? வாத்தியாரா வாத்தியாரா, உங்களை சமாச்சாரம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? இன்னும் இல்ல சமாச்சாரம், கடப்பாறை எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கடப்பாறை நம்மளுக்கு வேண்டியவில்லையா? நீ அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு நாலு எழுத்து படிச்சிருக்கீங்க, சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன். அமாவாசை, என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முத தடவையா என்கிட்ட யோசனை கேட்கற. ரொம்ப ஈஸி. இப்ப பா, நீ அவன் வீட்டுக்குள்ள போற. ஏன் பயமுறுத்துற? கதறி அழுகிற நீ இப்படி. கடப்பாறை என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான், துண்ட விலக்கிட்டு அவன் கைய பிடிச்சி. கடப்பாற, உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லு. சொல்லி முடிச்சா கடப்பாற இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான். அப்படியா? இப்பவே போய் செஞ்சிடறேன். கடப்பாறையா உருகி ஊசி ஆயிடுவான். போ பாத்து போய் ஜனங்க. மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா, அதான் போய் துக்க விசாரிச்சுட்டு வர்றேன். நம்ம மம்பட்டியா முண்டாட்டியா? வாப்பா போய் துக்க விசாரிச்சுட்டு வருவோம். உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வாங்கலாம். ஒரு சூழல் போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பாற, உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி, இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. அது அழகா தாரடி என்ன சார், நீங்க அந்த புது வாத்தியார் ஒரே சிடு மூஞ்சியா இருக்காரு சார். அவனுக்கு ஏழு பர்சனாலிட்டி கிடையாது. பாடம் ஒழுங்கா எடுக்கிறானா? பீச்சி படிச்சவன். ஒரே சத்தம் போட்டு கிளாஸ் எடுக்கிறாரு சார், கிளாஸ்ல தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு சார். தூங்க முடியாத அளவுக்கு பாடம் எடுக்கிறான். அது இருக்கட்டும் சார், வர ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணா அவர் வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிட்டு அவருக்கு என்னென்ன பிடிக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு என்னென்ன பிடிக்காதுங்கிறது தெரியும். பாவக்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், குழஞ்சு போன சோறு, இந்த ஐட்டத்தை எல்லாம் அமாவாசை மெஸ்ல தினமும் தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுன்னு லபோதீபோன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்காகத்தானே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு லபோதீபோன்னு புலம்புறதுக்கா? நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சார், உங்க பொண்டாட்டி உங்களை தேங்க அரைக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க சார். அல்லி, நான் உனக்கு வாத்தியார் அரைச்சு குடுத்துட்டே வந்துட்டேன். வசமா வந்து இந்த மூஞ்சல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன இது? வர்றேன், ஒண்ணும் இல்ல. பரவாயில்லையே, எனக்காக ரோஜா பூ எல்லாம் பறிக்கிறீங்களே. உனக்காக இல்லடி, இந்த ரோஜா பூ மாதிரி நான் சிவப்பாகணும். இந்த ஊர்ல உள்ள பொம்பளை பூரா நான் மயக்கணும். கிடிச்சீங்க, என்ன விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா? மங்களம் மங்களம் அக்கா வச்சிட்டு நான் உன்னையே கட்டிக்கிற போறேன். வண்டி நம்ம நவராதரா? ஏன் நீ பின்னா ரொம்ப சிலவசம் பண்ணிட்டு இருந்தா? எடா இருந்தா எனக்கு இன்னும் வருது. ஏற்கனவே நான் மூணு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நாலாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப என்ன பண்ண சொல்றேன்? அது அவன் அவன் கடைக்கு வருவேன். சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? இந்த விஷயத்த உன் சம்சாரத்துக்கு சொல்லி போடுவேன். என்ன அது வேணும் நான் வாங்கியா? இதெல்லாம் வீட்டுல சொல்ற வழக்க வச்சுக்கிறாரு. வேணாங்கிறியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நான் உதவிக்கிறேன். நீ ஜோதி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு, அப்புறம் நான் வர்றேன். அதெல்லாம் ஒதுங்கிருவான். மங்களம் நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த பூ போல காலு புழுதி மண்ணில படலாமா? ஐயோ ஓங்க மாமா, ஓங்க மாமா இப்படி இருங்க மாமான்னு சொல்லு. என் மாமாவுக்கு என் மேல கொல்ல ஆசை. கொல்ல ஆசைதான், பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான். இடையில கொக்கா இருக்கல அம்மாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி. ஏ மாமா, அக்கா குழந்தைகள் எப்படி இருக்காங்க? இருக்காங்க, அவ வேற மூணு மாசம் முழுகாம இருக்கா. அடிச்சக்க நல்ல வேலை நான் வந்துட்டேன். கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன். மங்களம் மாமாவையும் கவனிச்சுக்க. உனக்கு ஆகல் பாட தெரியுமாமே, கொஞ்சம் பாடி காட்டு. என்ன முடிஞ்சு காட்டு. என்ன முடிச்சு வச்சு? சரி அப்புறம் ஐயா
காரி விட்டவனே மங்களம் வாடி காட்டு. ஓ மாமா எனக்கு வெக்கமா இருக்கு கூசுது. பாடு வாடி நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கள்ளு ஏறு தலையா ஆறி விட்டவனே. ஏ தள்ளி விடுற அமாவாசை வண்டியில வரும்போது என்ன சொன்னையோ அதே மாதிரி நாணயமா நடந்துக்க. சரி அந்த பெட்டியை கொடு இங்க மச்சினிச்சது. உன் மச்சினிச்சு பெட்டி அது தெரிஞ்சிருந்தா சொட்டிருக்கவே மாட்டேன்டா. இந்த பாவத்தை எங்க கூட துடைக்க கர்மம். இந்த புடி மிரட்டுறாங்க. இன்னும் குட்டியா இருந்தாலும் நம்ம கனமா இருக்கா. ஓசினா போதும் அடைவாங்க. ஒரு கிளாஸ் கூட இந்த சாஸ்திர வரையா இது குடியா தரக்கு சுத்தம் இல்லையே. இன்னொரு கிளாஸ் கூட வந்த குடா சீக்கிரம் பைய குடி போத ஏற போது. ஒரு சுருட்டு கூட உனக்கு பீடியே எப்படி தெரியாது சுருட்டு வேறையா. இவனுக்கு லஞ்சம் வேற கொடுக்க அட்டை போட்டு போய் சொல்லிவிடுமா. சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொடுத்துறானா. யோ என்ன செய்ற என்ன பண்ற. மங்களம் உண்டாக யோகெல்லாம் கொழுப்பா. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போற. என்ன பண்ணியன் சார் சாயா வாங்கி கொடுத்து பார்த்து முடிச்சிடலாங்கிறீங்களா. சம்பளம் வாங்கின உடனே வச்சுக்குவோம். நாச்சாம மருமகன் நோட்டுக்காயா பஞ்சம் அதுக்கு இல்ல வேற எதுக்குங்கிற. ஓஹோ அதான் பக்கத்துல நிக்கிறானே முடா முடிங்க. வேணுங்கிறத வட்டிக்கு வாங்கிக்கிறது அப்புறம் பார்த்து கொடுத்துறது. நீ கடன் வாங்குறதும் இல்லாம அந்த ஆள வேற கடன்காரனாக சொல்றியா. யோ நாங்க ஆசிரியர்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம். நீ பியூன் கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணும். டீ கிளாஸ் எடுத்துட்டு போ. கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணுமா. இந்த ஐயா சாயங்காலம் சரக்கு போட கடன் கேட்க வருவல்ல அப்ப கவனிச்சுக்கிறாயா. குடிக்கிற மாதிரி கை ஒண்ணு தானே இருக்கு. கோபிச்சுக்காத என்ன. எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ பூச்சியோ புழுவோ எதுவும் இல்ல. 1.5 வருஷம் தானே ஆகுது. ட்ரை பண்ணலாங்கிறியா. என்னையா சொல்ற நீ. ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுறா. ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து தூக்கத்தை கெடுக்கிற. எப்பயா தூளிய ஆட்ட போறேன்னு குத்தலா கேக்குறா. வர வர என் மாமியா வீட்டுல மரியாதை குறைஞ்சுகிட்டே வருது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே. அதான் நம்ம மாமியா கிட்ட நடக்காது. என் மாமியா கிட்ட நடக்காது. அவ ஏற்கனவே அவ மகளை பிச்சு புடுங்குறா. ஏதாவது மாத்திரையை கித்திரிய திருட்டி அடின்னு. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். பெத்துக்குவோம் அப்படியா சொன்ன. அதனால பெத்துக்குவோம் இல்ல பெத்துக்குவேன். ஏன் ஒரு லேடி டாக்டர் போய் பாக்குறது. குழந்தை என் பொண்டாட்டிக்கே பிறந்தாகணும் சார். ஐயோ 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 வாத்தி உன் பொண்டாட்டிய யாராவது லேடி டாக்டருக்கு காட்ட சொல்றாங்க. பொம்பளைக்கு பொம்பளை என்னையா பண்ணிட போறாங்க. அசடு லேடி டாக்டர்த்த செக்கப் பண்ண சொல்றாரியா. கோயில் மணி வேற அடிக்குது. யோசிக்க வேண்டிய விஷயம். அம்மா அந்த புதுமலைப்பட்டியில எவனோ நின்னாரே அவன் ஜெயிச்சானா. என்னது நீ கட்டி வச்சிருக்க. அம்மா ஒரு பாதுகாப்புக்குதான். ஆமா செப்கட்டா இல்ல சம்மர் கட்டா. சம்மர் கட்டா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. வேறுதான் வேற வேற கட்டாம ஷேவ் பண்ணியா. ஷேவா ஓடுற லாரியில மோதி செத்தாலோ இல்ல கழுத்துல கத்தி அறுபட்டி செத்தாலோ 10,000 or 20,000 கிடைக்கும். அதுதான் இன்சூரன்ஸ். கத்தி போற காலத்தை பார்த்தா பயமா இருக்க. எனக்கு ஒண்ணு குடியா. நான் என்ன லாட்டரி டிக்கெட் அடிக்கிறேன் கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு குடுக்கறதுக்கு. நீ இருக்கிறத விட செத்துறதே மேல. அமாவாசை உன்னை எங்கெல்லாம் தேடுறது. அமாவாசை மாசத்துல ஒரு தடவை தான் கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா. அதுக்காக இல்ல இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா. பாலிசா நான் சூழல போடுறதுலப்பா. சேச்சா
நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா பத்து வருஷமோ இருபது வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். பத்து மாசத்துல புள்ள பிறந்துருது, ரூபா ரெட்டிப்பா ஆகிறதுக்கு பத்து வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி பணம் போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா டேய் பல்ல உடைச்சு போடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாவே போய் பாரு. அம்மாவா சார், உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். அஞ்சு உள்ள பத்திருக்கே, நீ கொடுத்து வச்ச புண்ணியவதி நானு தான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை, நான் கமர் கட்டு குடியா. என்னடா உங்ககிட்ட அஞ்சு பைசா கூட இருக்காது? ஏதுடா ஐட்டனா, உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தான் எனக்கு இருக்கியா, நான் சுயமா சம்பாதிக்கிறான். என்னது சுயமா சம்பாதிக்கியா? ஏன்டா இந்த வயசுல கட்டு போற? ஓனால் அடிச்சு புதைச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஓனால் அடிச்சு புதைச்சேன், மூணு நாள் சென்று தோட்டி பார்த்தேன், காசு கிடைக்குது. ஐம்பது பைசா? நிஜமாவோட ஒரு லட்சம் ஓனால் அடிச்சு புதைச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் அடைச்சி கடங்காரங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும். இது என் பொட்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன். ஏ நெத்திலி, நாளைக்கு போகும்போது என்னையும் குட்டி போட. சரி பாக்கலாம். டேய் குசுரு வாங்கிட்டு போடா. டேய் அஞ்சு ஒரு ஓனா அட்ரா. ஓடுறா ஓடுறா. என் பொண்டாட்டிக்கு உன்னை வச்சு காசு மாலையா வாங்கி போட்டுருவேன். முத உன்னை புதைக்கிறேன். தோன்றா நல்லா தோன்றா, அவனாவது எடுத்துட்டு போறான். தோண்டு. டேய் இந்த ஓனா நடிச்சே நான் பெரிய ஓனராக போறேன், புரியுதா? என் ஹஸ்பண்டா சேர்த்துக்கோ, நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுப்பேன். ஐடியா சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். தம்பி உன் பண்றியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். போ. இந்த பயலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது. ஐயோ இது தெரிஞ்சா நான் முதல்ல கொடி சொன்னேன். இப்பனே முனீஸ்வரா, நீ என்ன பாத்துக்கணும்? ஒரு லட்சம் ஓனா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கு, நான் தான் பெரிய பணக்காரன். யோ இன்னைக்கு தர நாளைக்கு தர நீ தச்சு இருக்கிய, என்னைக்கு தான் என் கடனை கொடுக்க போற? டேய் கடன்கார பயல, மூணு நாள் சென்று பாருறா, அப்புறம் கடன் நிறுத்திடுறேன். இல்லங்கிற மூணு நாள் கழிச்சு எப்படியா கொடுப்பா? அது புதையல் விஷயம் ஐயா. புதையல் விஷயமா? புதையல் இருந்து எப்படி எடுத்து கொடுப்பா? பேங்க்ல எடுத்து கொடுப்பேன். மூணு நாள் சென்று வந்து பாருங்க, அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டோன்ட் வரி, கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். ஏய் நெத்திலி, இனிமே என்னால ஓனா நடிக்க முடியாது. பத்து ஓனா நடிச்சா என்ன பைசஞ்சு ஐம்பது பைசா கொடுத்துறேன், உன்னே தனியா உனிச்சிடுறேன். கொண்டு தோண்டு. யோ பாரியா, என்னடா இது எலும்பு கூட இருக்கு, காசை காணப்படா. சில்ல தட்டு பாருல, நோட்டா கிடக்கும் தோட்டி பாரு. கிணறு வெட்டி தான் தோட்டி பாக்கணும். அறிவு கட்டவனே, தோன்றதே இவ்வளவு தானடா, உன்னை கொன்னே விடுவேன். என்ன அந்த கிழவி கேடுது? ஒருவேளை அந்த கிழவி ஓனா நடிச்சு புதைச்சிருக்குமா? என்ன கிழவி, என்ன கேடுற? என்ன மூணு நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு. இதே இடத்துலயா? இதே இடத்துல. என்னடே இது, உனக்கே நியாயமா? உன்னை நம்பி எல்லா கடங்கார்த்தையும் மூணு நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை புதைக்காம நான் விட மாட்டேன். உன்ன போச்சிருவியா? என்ன போச்சிருவியா? விறகு வாங்கலையோ விறகு, அம்மா விறகு வாங்கலையோ விறகு. என்னையா அம்மாவாசை, பெட்டிக்கிற வியாபாரம் என்னாச்சு? வேகாத வெயில இப்படி விறகு சுமக்கிற? அந்த பெட்டிக்கிறதா என் தலையில விறகா நிக்குது? எல்லாம் என் புத்திசாலி தரத்தால வந்த வேணே. சரி சரி, உன் விறகோட விலைய சொல்லு. இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அப்படி என்ன உன் விறகுக்கு பெருமை? ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா ஓனா வாசனை. போமா விறகு வந்துட்டாளுங்க. விறகோ விறகு.